அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். நான் உஸ்தாத் எம் எஃப் அலி, அஜ்வா அகாடமியிலிருந்து. சகோதர சகோதரிகளே, நம்முடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும். இது மிக மிக முக்கியமான விஷயம். பார்வைகளை தாழ்த்துவது என்றால் என்ன? இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், பார்வைகளை தாழ்த்துவதிலே இரண்டு வகை உண்டு. முதலாவது, ஆடைகளுக்கு பின்னே இருப்பதை பார்க்கின்றதை விட்டு பார்வைகளை தாழ்த்துவது. இரண்டாவது, கதவுகளுக்கு பின்னே இருக்கின்றதை பார்ப்பதை விட்டு பார்வைகளை தாழ்த்துவது. ஆடைகளுக்கு பின்னே இருப்பதென்றால் மறைவான இடங்கள். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாயமாக மறைக்கப்பட வேண்டியவை என்று உடலுடைய உறுப்புகள் இருக்கின்றன. அவுரா, அவுரத் என்று சொல்றோம். அந்த அவுரத் ஒரு ஆணுக்கு என்றால் அந்த ஆணுடைய தொப்புளில் இருந்து முழங்கால் வரைக்கும் உள்ளது கட்டாயமான அவுரா. ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணே முழு அவுரா, அதாவது அந்த பெண்ணுடைய உச்சந்தலையிலிருந்து உச்சியிலிருந்து கீழே பாதம் வரைக்கும் அவருடைய முழு உடம்பும் அந்நிய ஆண்களுக்கு அவுரா. அதாவது அந்த அந்நிய ஆண்கள் யாரும் அந்த பெண்ணுடைய தலையிலிருந்து கீழே உள்ள அவருடைய பகுதிகள் வரை எந்த பகுதியையும் பார்க்கக்கூடாது. அனுமதிக்கப்பட்ட பார்வை என்பது என்ன? அனுமதிக்கப்பட்டதுங்க, ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை பார்ப்பது, அதுல எந்த கட்டுப்பாடும் இல்லை, அது பிரச்சனை அல்ல. ஆனால் ஒரு அந்நிய பெண்ணை ஒரு ஆண் பார்ப்பதாக இருக்கட்டும், அல்லது ஒரு அந்நிய ஆணை ஒரு பெண் பார்ப்பதாக இருக்கட்டும், இதிலே முதலாவது வகை ஆடைகளுக்கு பின்னே இருப்பது. அதாவது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஆடை அணிகிறார்கள் என்றால் அவர்கள் மஹரம் ஆனவர்களாக இல்லாமல், மஹரம் அல்லாதவர்களாக, அதாவது திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர்களாக இருந்தால். தடை விதிக்கப்பட்டவர்கள் யார்? ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ அவருடைய தந்தை தாய் இப்படிப்பட்ட உறவுகள், இவர்கள் தடை விதிக்கப்பட்டவர், இவர்கள் மஹரம். ஆனால் நான் மஹரம், மஹரம் அல்லாதவர்கள் என்பவர்கள் திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். இப்படி திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்ட எந்த ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு மஹரம் அல்லாதவர்கள். அதே மாதிரி எந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண் ஒரு ஆணுக்கு மஹரம் அல்லாத பெண். ஆக இவர்களை பார்க்கின்ற விஷயத்தில் பார்வைகளை தாழ்த்த வேண்டும். அவசிய தேவைக்காக தவிர பார்வைகளை உயர்த்தக்கூடாது. சில நேரங்களில் பேசுவதற்காக, அதிலும் உள்ளத்தில் இச்சை ஏற்படாத நிலையில், அப்படி இச்சை ஏற்படுவதற்காக நாம் உணர்ந்தால் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அடுத்து, கதவுகளுக்கு பின்னே இருக்கின்றதை பார்ப்பது. உதாரணத்துக்கு ஒரு மனிதர் ஒரு வீட்டை கடந்து போகிறார். கடந்து போகும்போது அவருடைய ஜன்னல் வழியாக, கதவுகள் வழியாக உள்ளே இருக்கின்றதை பார்க்கிறார். இதுவும் கதவுகளுக்கு உள்ளே இருக்கின்றதை பார்க்கின்ற விஷயத்தை அவர் பார்வையை தாழ்த்தாமல் உள்ளே பார்ப்பதற்கு இதுவும் ஒரு பாவம். அவை கண்களால் வரக்கூடிய பாவங்களில் அதிகமான மக்கள் விழக்கூடிய பாவங்கள் இந்த ரெண்டு வகையான பாவங்கள். முதலாவது, அவர்கள் பார்க்கின்ற விஷயத்தில் ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்க்கும் பொழுது இச்சையை ஏற்படுத்துகின்ற விதத்தில் அவருடைய பார்வை அவர்களுக்கு ஒரு பாவத்தின் பக்கம் அவர்களை கொண்டு போகின்றது. அதே மாதிரி ஒரு கதவுகளுக்கு பின்னோ ஜன்னல்களுக்கு உள்ளேயோ இருக்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கின்ற, ஏன்னா உள்ளே இருப்பதே, அங்க உள்ளே இருக்கிற மக்கள் அவர்கள் தங்களுடைய ஆடையை அணிந்திருப்பது நோக்கமே, அவர்கள் வீட்டுக்குள் இருப்பதின் நோக்கமே அவர்கள் தங்களை மறைக்க வேண்டும் என்பதுதான். ஆக இந்த விஷயத்தில் இன்று மிகப்பெரிய அலட்சியம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்று பல நேரங்களில் வாலிபர்கள் அவர்கள் தெருவின் ஓரங்களிலே உட்கார்ந்து கொண்டு, அங்கங்க பல நேரங்களில் அவர்கள் கல்லூரியில் வாசலில் நின்று கொண்டு, பல கூட்டங்களில் அந்த இடங்களில் நின்று கொண்டு அந்நிய பெண்களை பார்த்து கொண்டிருப்பது, சிரித்து கொண்டிருப்பது, இந்த போக்கை கடைபிடிக்கிறார்கள். இன்னும் இன்று பல பெண்கள் கூட இந்த மாதிரியான காரியில் ஈடுபட தொடங்கிவிட்டார்கள். இதற்கு மிக முக்கியமான ஒரு வழியை திறந்து வைத்திருப்பது எது தெரியுமா? நம்முடைய கைகளிலே இருக்கக்கூடிய மொபைல். அவர் மொபைல் வழியாக நிறைய விஷயங்களிலே ஆண்களும் பெண்களும் தன்னுடைய பார்வையை தாழ்த்தாமல் அந்நிய ஆண்களையும் அந்நிய பெண்களையும் சர்வசாதாரணமாக அவருடைய மறைவிடங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இது நம்மை அழிக்கக்கூடிய விஷயம். இது நமக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய அசுத்தங்களிலே ஒரு அசுத்தம். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமினான அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்ட நமக்கு சொல்லுகிறான், வகுல்லில் முஃமினீன யகுத்து மின் அப்ஸாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்க லஹும் இன் அல்லாஹ் கபீரும் பிமா யஸ்னஊன். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு, அதாவது மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும், இதுதான் அவர்களுக்கு மிக தூய்மையானது என்று சொல்லுங்கள். பார்வையை தாழ்த்தாவிட்டால் வெட்கத்தலங்களை பாதுகாக்க முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய வெட்கத்தலங்களை பாதுகாக்க முடியாத மானக்கேடான விபச்சாரம் போன்ற காரியங்களுக்கு போய் விழுவதற்கு காரணமே இந்த பார்வைதான்.
அல்லாஹ் சொல்லுகிறான், தாலிக்கு அஸ்கா லஹும், அதாவது அவர்கள் பார்வை தாழ்த்திக் கொண்டு அது அவர்களுக்கு தூய்மையானது, அதாவது தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள். அதன் மூலமாக கண்களால் வரக்கூடிய விபச்சாரத்தை, கைகளால் வரக்கூடிய விபச்சாரத்தை, நாவினால் வரக்கூடிய விபச்சாரத்தை, இந்த விபச்சாரத்தின் பங்குகளை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். இதே விஷயம் பெண்களுக்கும் தன். ஆகவே தான் அல்லாஹ் சொல்றார், வகுல்லில் முஃமினாத் யகுதுன் மின் அபுசாரிஹின் வயஹ்ஃபத்ன ஃபுரூஜஹுன், அதாவது சொல்லுகிறான், முஃமினான பெண்களுக்கும் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஆகவே பார்வையை தாழ்த்திக் கொள்வது, வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்வது என்கிற இந்த கற்பு பேணுதல் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது என்கிற மிகப்பெரிய அறிவுரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் வைத்திருக்கிறான். ஆகவே நாம் நம்முடைய தூய்மை, நம்முடைய உள்ளத்தின் தூய்மை, நம்முடைய செயல்களின் தூய்மை, நம்முடைய கண்களின் தூய்மை, அத்தனை தூய்மைக்கு அடிப்படையாக இருப்பது நம்முடைய பார்வையை தாழ்த்துவது என்பதை இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.